அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். 15/4/2024 குரோதி வருடம் சித்திரை மாதம் 2 அருமையான திங்கட்கிழமை. திங்கட்கிழமை சந்திர உரையில் காலையில் புதன் பெருமானை வணங்குங்கள், சந்திரனை வணங்குங்கள். சந்திரனை அப்படியே நின்று மனதிலேயே நினைத்து வணங்குங்கள். வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும். சந்திர உரையில் நீங்கள் வந்து சந்திர பகவானை வணங்கலாம், விநாயகரை வணங்கலாம், அதே போல் பெருமாளை வணங்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப நன்மை செய்யும். புனர்பூச நட்சத்திரம் ராமபிரானுடைய நட்சத்திரம், அதனால் ராமரை வணங்குங்கள், வாழ்க்கை வளமாக இருக்கும். முடிந்த அளவுக்கு இறை வழிபாட்டை விடாமல் கடைபிடியுங்கள், வாழ்க்கை வளமாகி கொண்டே இருக்கும். வாங்க, இன்றைக்கி திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். மாலை 5:01 வரைக்கும் சப்தமி திதி, வளர்பிறை சப்தமி. அதன் பின்பு மாலை 5:01 மேலே வளர்பிறை அஷ்டமி, அருமையான திதி. மாலை நேரத்தில் அஷ்டமியில் தீபம் போடுறவங்க போய் தீபம் போட்டுவாங்க, ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பொன்னல். அதிகாலை 5:55 வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரம், அதன் பின்பு புனர்பூசம். திருவாதிரைக்கு ரேவதி வைணாசியம், புனர்பூசம் நட்சத்திரத்திற்கு அஸ்வினி நட்சத்திரம் வைணாசியம். அதிகாலை 3:15 வரைக்கும் அதிகண்டம் நாமயோகம் நிறைவு பெறுகிறது, அதன் பின்பு சுகர்மம் நாமயோகம். சுகர்மம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் சித்திரை, யோகாதிபதி செவ்வாய், அவயோக நட்சத்திரம் அஸ்வினி, அவயோகி கேது. அதிகாலை 4:54 வரை கரசை கரணம் சந்திரன், அதன் பின்பு மாலை 5:01 வரை வனிசை கரணம் சூரியன், அதன் பின்பு பத்திரை கரணம் கேது. வாங்க, 27 நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சபக்ஷி ராசி பலன்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை, அதனால் முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 2 ஊன் 75% வெற்றி. 3 நடை 50% வெற்றி. 4 பொன்னான மதிய வேலை, சிறப்பாக இருக்கிறது. முக்கியமான வேலை தான் செஞ்சீங்க, அடுத்து வந்து ஒரு சிறப்பான ஒரு நேரமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 100% காரிய வெற்றி. 5 துயில் 25% வெற்றி. 6 நடை 50% வெற்றி. 7 துயில் 25% வெற்றி. 8 ஊன் 75% வெற்றி. 9 அரசு 100% வெற்றி. 10 சிறப்பாக இல்லை, பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தாலோ அல்லது அதிகாலையில் ஏதேனும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருந்தாலோ இந்த அரசு வேலையிலேயே துவங்கிவிடுங்கள். 9 துவங்கிவிடுங்கள். 10 உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை. திருவாதிரை புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 2 நடை 50% வெற்றி. 3 மதிய வேலை மிக சிறப்பாக இருக்கிறது, அதன் பின்பு உங்களுக்கு 3 அடுத்து சிறப்பாக இல்லை, அதனால் முக்கியமான வேலை இருந்தால் பிளான் பண்ணி இந்த ஜாமத்தில் செய்து கொள்ளுங்கள். 100% காரிய வெற்றி. 4 5 6 இந்த 3 நேரமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. மாலை வரைக்கும் உங்களுக்கு வந்து நேரம், மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பாக இல்லை, அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 7 நடை 50% வெற்றி. 8 துயில் 25% வெற்றி. 9 ஊன் 75% வெற்றி. 10 அரசு பிரம்ம முகூர்த்தம் 100% சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். காகம் படுபட்சி, முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். நீங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய நாள் இது. அன்றாட வேலைகளை சிறப்பாக செய்யுங்கள். புதியதாக புதிய முயற்சி அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நல்ல வேலைகளை இந்த படுபக்ஷி நாட்களில் தவிர்த்து விட வேண்டியது மிக மிக சிறப்பு. நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய உங்கள் தொடர் வேலைகளை செய்து கொண்டே இருங்கள். அனுஷம், கேட்டை, மூலம், ஊராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. காலையில் முதல் ஜாமமே பொன்னான வேலையாக துவங்குகிறது. அடுத்த 2 உங்களுக்கு சிறப்பாக இல்லை. முதல் ஜாமம் அரசு 100% வெற்றி. 2 3 சிறப்பாக இல்லை. 4 ஊன் 75% வெற்றி. 5 நடை 50% வெற்றி. 6 ஊன் 75% வெற்றி. 7 அரசு 100% வெற்றி. 8 உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9 நடை 50% வெற்றி.
பத்தாம் ஜாமம் துயில், பிரம்மமுகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. அதனால் அதிகாலை நீங்கள் வாகனத்தை இயக்குவது அந்த மாதிரி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள். துயில் நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் அவ்வளவாக வெற்றியை கொடுப்பது இல்லை. திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் இரண்டு ஜாமங்கள் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% வெற்றி. நான்காம் ஜாமம் நடை 50% வெற்றி. ஐந்தாம் ஜாமம் இந்த பொன்னான மாலை வேலை உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது, 100% காரிய வெற்றி. ஆறாம் ஜாமம் துயில் 25% வெற்றி. ஏழாம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. எட்டாம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. பத்தாம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. இதுவரைக்கும் திங்கக்கிழமைக்கு உண்டான பஞ்சபக்ஷி ராசி பலன்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். அருமையான செவ்வாய்க்கிழமை என்ன சொல்கிறது பார்ப்போம் வாருங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். ஓ